அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது சல்ஃபர் மில்ஸ் கம்பெனியில் வரக்கூடிய ஃபீமா மருந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபீமா மருந்தினுடைய டெக்னிக்கல் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஃபிஃப்ரோனியல் வந்து பார்த்திங்கன்னா 40% ப்ளஸ் இமிடா வந்து பார்த்திங்கன்னா 40% டபிள்யூஜி ஃபார்முலேஷனில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது டபிள்யூஜினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா விட்டபல் கிரானுவல் ஃபார்முலேஷனில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த ஃபீமா மருந்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இரண்டு கம்பிகள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது ஃபிஃப்ரோனியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 40% கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இமிடா வந்து பார்த்துட்டிங்கன்னா 40% கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த இரண்டு கெமிக்கலுமே இதே இதுக்கெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஃப்ரோனியில் வந்து 40% இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா புழு பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க, சரிங்களா? ப்ளஸ் வந்து இமிடா வந்து 40% கொடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்குங்க, சரிங்களா? இது யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும், சரிங்களா? அதாவது இந்த மருந்து வந்து மல்லிகைப்பூ செடிக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க, சரிங்களா? இந்த ஃபீமா மருந்து வந்து எது இதுக்கெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா மல்லியில் வரக்கூடிய முகப்புழு பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும், சரிங்களா? இந்த ஃபீமா மருந்து வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் யூஸ் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க, சரிங்களா? இந்த ஃபீமா மருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேக்கிங்கில் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40 கிராம் பேக்கிங்கில் வருது, 100 கிராம் பேக்கிங்கில் வருதுங்க, சரிங்களா? இந்த மருந்து இது யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா புழுவுக்கும் பேனுக்கெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும், சரிங்களா? அதாவது இந்த மருந்து கூட வேறு எதனா காம்பினேஷன் சேர்த்து பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா லேம்டா வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 75 ml சேர்த்து யூஸ் பண்ணாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க, சரிங்களா? இந்த ஃபீமான்ற மருந்தும் ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேம்டா இது இரண்டுமே யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா புழுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேனுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குங்க, சரிங்களா?